எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜேஆர். ஒரு நாட்டின் மன்னன், பெரும் தலைவர்கள், பல பிஸ்னஸ்மேன்ஸ் இவங்கெல்லாம் தங்க வாழ்க்கையில எப்படி டிஃப்ரெண்டா யோசிச்சு செயல்பட்டாங்கன்ற கதைகள் மூலமா உங்களையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சிந்திக்க தூண்டுறதுதான் எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனல்ல வர்ற திங்க் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். இது திங்க் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நம்பர் 9. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன், கங்கை கொண்ட சோழபுரம் கட்டிய ராஜேந்திர சோழன், இவங்களுக்கு முன்னாடி வளமான சோழ பேரரசு அமைய அஸ்திவாரம் போட்டு கொடுத்தது பராந்தக சோழன் என்ற சோழ மன்னன் தான். சிதம்பரம் கோயில் கருவறைக்கு மேல தங்கத்தாலேயே கூரை வேயப்பட்டிருக்கும். அப்படி கடவுளுக்கு பொற்கூரை வேந்த மன்னன் பராந்தக சோழன். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பராந்தக சோழன் இவங்க மூணு பேரையும் விட மக்கள் பணியே மகேசன் பணி என நினைத்து மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் நல்லது பண்ண ஒரு மன்னன் தான் பராந்தக சோழனுடைய புதல்வன் இளவரசன் ராஜாதித்தர். அவரை பத்தின திங்க் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பராந்தகனுடைய ஆட்சி காலத்துல நார்த்ல ராஷ்டிரகூடர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க எப்ப வேணாலும் படையெடுத்து வந்து தஞ்சையை தாக்குற அபாயம் இருந்தது. அதனால பராந்தக சோழனுடைய மகன் இளவரசன் ராஜாதித்தன், அவன் என்ன நம்ம கண்ட்ரி மேல படையெடுத்து வந்து தாக்குறது, நீங்க மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் படையெடுத்து போய் ராஷ்டிரகூடர்களை மொத்தமா அழிச்சிட்டு வர்றேன்னு சொல்றாரு. ஆனால் அப்போ சோழ பேரரசினுடைய பாதிப்படை ஈழ போருக்காக போயிருந்தது. சவுத்துல ஒரு பெரிய பகைவனை வச்சுக்கிட்டு நார்த்துல அவ்வளோ தூரம் ஒரு பெரிய படையோட போறது ரொம்ப ரிஸ்க். அதனால நம்முடைய படை ஃபஸ்ட்டு ஈழத்தை ஜெயிச்சுட்டு வரட்டும், பிறகு அந்த படை வந்ததும் மொத்தமாக நீ வடக்க போய் ராஷ்டிரகூடர்களை அழிச்சிட்டு வான்னு பராந்தக சோழன் சொல்கிறார். ஒருவேளை அதுக்குள்ள ராஷ்டிரகூடர்களே படையெடுத்து இங்கே வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ராஜாதித்தர் கேட்டார். நீ அப்போ ஒரு பெரும் படையோட திருமுனைப்பாடி நாட்டில் வெயிட் பண்ணு, சப்போஸ் ராஷ்டிரகூடர்கள் படையெடுத்து வந்தா அவங்கள நீ அங்கேயே தடுத்து நிறுத்துன்னு பராந்தகர் சொல்கிறார். பராந்தகருடைய ஆலோசனைப்படி இளவரசர் ராஜாதித்தரும் ஒரு பெரிய சைன்யத்தோட திருமுனைப்பாடி நாட்டில் வெயிட் பண்ணுறார். இவ்வளோ பெரிய படை அப்போ வேலை இல்லாம சும்மா தான் இருந்தது. இந்த இடத்துல தான் ராஜாதித்தர் தன்னுடைய டிஃப்ரெண்டான திங்கிங்கை வெளிப்படுத்துறாருங்க. ராஜாதித்தருடைய டிஃப்ரெண்ட் திங்கிங் என்னன்னா, படைன்றது எதிரிகளை அழிக்கவும் எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள மட்டும்தானா, இவ்வளோ பெரிய படையை அழிவுக்கு இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்கிறார். அப்படி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கொள்ளிடம் நதியை பார்க்குறாரு. இப்போ கூட திருச்சியில் ஆக்கிரமிப்புலாம் போக கொள்ளிடம் நதியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக தான் இருக்கும். அப்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாதித்தர் காலத்தில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்னு யோசிங்க. அவ்வளோ பெரிய நதியில் தண்ணி வீணாக போய் கடலில் கலக்கிறது அவருக்கு பிடிக்கலை. இப்போது சும்மா இருக்கிற நம்முடைய படை வீரர்களை வைத்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஏரி வெட்டினா என்னன்னு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறாரு ராஜாதித்தர். யோசனை எல்லாருக்குமே வரலாம், ஆனால் யோசனை வந்த உடனே அதை தாமதிக்காமல் செய்கிறவங்கள மட்டும்தான் சரித்திரம் பேசும். ராஜாதித்தரன் தன்னுடைய மிகப்பெரிய படையோட தானும் களத்தில் இறங்கி ஏரியை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி 1100 வருடங்களுக்கு முன்னாடி வெட்டப்பட்ட ஏரி தான் வீர நாராயணபுரம் என்னும் இன்றைய வீராணம் ஏரி. ஏரினா சாதாரண ஏரி இல்லைங்க, சங்கர் படத்துல வர்ற மாதிரி பிரம்மாண்டமான ஏரி. ஏரியின் கிழக்கு கரையின் நீளம் 16 கிலோமீட்டர், மொத்த அகலம் 5.6 கிலோமீட்டர், ஏரியோட மொத்த சுற்றளவு 48 கிலோமீட்டர், ஏரியோட மொத்த நீர் கொள்ளளவு 1465 மில்லி கனஅடி, அதாவது கிட்டத்தட்ட 1.4 TMC அதிகம். இன்னைக்கும் ஏரியோட கிழக்கு கரையில் உள்ள 28 மதகுகள் வழியாகவும், மேற்கு கரையில் உள்ள 6 மதகுகள் வழியாகவும், சிதம்பரம் காட்டுமன்னார் கோயிலில் உள்ள 123 கிராமங்கள் பாசன வசதியை பெற்று கிட்டத்தட்ட 49,000 ஏக்கர் விளைநிலங்கள் இந்த ஏரியினால விவசாயம் நடைபெறுது. பிரமிப்பா இருக்குல்ல. இதெல்லாம் விட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, வீராணம் ஏரியில் உள்ள நீர் மிகப்பெரிய உறிஞ்சு குழாய்கள் மூலம் உறிஞ்சப்பட்டு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு சென்னையோட குடிநீர் தேவையில 1/4 குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யறது நம்ம ராஜாதித்தர் வெட்டின வீராணம் ஏரி தாங்க. வெறும் இளவரசனாக இருக்கும்போதே அடுத்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறைக்கு பயன்பெறுற மாதிரி நீராதாரம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருனா, அப்போ அவர் ராஜாவா இருக்கும்போது எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்மளோட துரதிர்ஷ்டம், ராஜாதித்தர் ராஜாவா ஆகவே இல்லைங்க.
அந்த ஏரி வெட்டும் பணியை தொடர்ந்து ராஷ்டிரகூடர்களோட நடைபெற்ற தக்கோல போர்ல இளவரசர் ராஜாதித்தர் வீரமரணம் அடைந்தார். போர்க்களத்தில் உயிரை விட்ட ஒரு சோழர், யானை மேல் துஞ்சிய வீரர் ராஜாதித்தர். அதாவது 1000 சாப்பாடு போட்டா கிடைக்கிற பலன் ஒரு கிணறு வெட்டினா கிடைக்குமா, 100 கிணறு வெட்டினா கிடைக்கிற பலன் ஒரு குளம் வெட்டினா கிடைக்குமா, 100 குளம் வெட்டினா கிடைக்கிற பலன் ஒரு ஏரி வெட்டினா கிடைக்குமா, 1000 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மக்களுக்கும் பலன் தர்ற மாதிரி ஒரு ஏரியை ஒருத்தர் வெட்டியிருந்தார்னா அப்போ அவருக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைச்சிருக்கும். அதனால தான் கடவுள் அவரை உடனே கூப்பிட்டாரோ என்னவோங்க. ஆனா இப்பேற்பட்ட திறமையுள்ள ஒரு மன்னனை கண்டிப்பா நேர்வழியில ஜெயிச்சிருக்க முடியாது, ஏதோ சூழ்ச்சி பண்ணி தான் ஜெயிச்சிருக்க முடியும்னு கல்கி தன்னுடைய பொன்னியின் செல்வன் நாவல்ல ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாருங்க. நீங்களும் அந்த நாவலை படிச்சு பாருங்க. உங்ககிட்ட பொன்னியின் செல்வன் புத்தகம் இல்லையா, ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். முழு புத்தகத்தையும் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா, சரி பரவாயில்ல, ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் அந்த புக்கில் ராஜாதித்தரை எப்படி கொண்டாங்கன்ற அந்த பார்ட்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஒரு படை சும்மா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம்னு எந்த மன்னனுக்கும் தோணாத ஒரு சின்ன மாற்றி யோசிக்கக்கூடிய திறன் தான் 1000 வருடங்களுக்கு அப்புறமும் நாம் இந்த மன்னனை ஞாபகம் வச்சிருக்க காரணம். நீங்களும் ராஜாதித்தரை போல கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க, அதில் கொஞ்சம் பொதுநலமும் கலந்திருந்தா உங்களையும் இந்த உலகம் 1000 வருடங்களுக்கு அப்புறமும் ஞாபகம் வச்சிருக்கோம். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.